அதீத யோகம் தர, அதீத லாபம் தர, அதீத லட்சுமி கடாட்சம் பெற, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக நம்மளோட அகத்தியர் சொன்ன அற்புதமான ஒரு முறை தான் பார்க்க போகிறோம். ஒரு தேங்காய் கலசம் முறை. இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி அதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வீடு ஃபுல்லாக தெளிச்சிடலாம், வீட்டில் இருக்கிறவங்க மேலே தெளிக்கலாம், காரில் தெளிச்சிடலாம், வியாபார ஸ்தலங்களை தெளிக்கலாம். இப்படி நம்மளுடைய எல்லா வகையான நல்ல சக்திகளையும் ஈர்த்து வைத்திருக்கும். மேலே வச்சுருக்க அந்த தேங்காய் ஒரு டிவைஸாகவே மாறி இருக்கும். அந்த தேங்காய் அப்படியே குடுமையை பிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் வச்சிடலாம். ஏலக்காவும் உள்ள ஜாதிக்காயும் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து தனியாக ஒரு வச்சு எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம், புதுசாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி போடும் பொழுது உங்களோட வீடு அம்சமாக மாறும். இதை தொடர்ந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 டேஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு புதுசாக கூட பண்ணலாம். இல்லை என்னால் முடியும், நான் தொடர்ந்து இதை பண்ணுவேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே பண்ணலாம். இல்லை என்னால் மாதத்துக்கு ஒரு தடவை தான் இதை பண்ண முடியுதுன்னா பண்ணலாம். ஆக எந்த அளவுக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடு சுபச்சமும் நல்ல யோகமும் யோக அம்சமும் கிடைத்து கொண்டே இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதீத யோகம் தர, அதீத லாபம் தர, அதீத லட்சுமி கடாட்சம் பெற, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக நம்மளோட அகத்தியர் சொன்ன அற்புதமான ஒரு முறை தான் பார்க்க போகிறோம். ஒரு தேங்காய் கலசம் முறை. இது வந்து ஆதி முதல் அந்தம் வரை, அந்தம் முதல் ஆதி வரை, அதாவது அப் அண்ட் டவுன், டவுன் அண்ட் அப் அண்ட், நடுவில் இருக்கக்கூடிய சமசீர் அளவுகளில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அளவை அழகாக்கக்கூடிய ஒரு அம்ச கலசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 12 ஏலக்காய், 6 ஜாதிக்காய். ஸோ அப்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி கொஞ்சம், ஒரு சின்ன சொம்பு, ஒரு நெத்து, அதாவது முத்தின தேங்காய், அவ்வளோதான். ஸோ இது இருந்தாலே போதுமான விஷயம். வெள்ளிக்கிழமையில் அழகாக ஆரம்பிக்கலாம். ஆழ அகல விருத்தி செய்யும் யோக முறை. இந்த யோகம் நல்லா என்ன, அதிர்ஷ்ட யோகம், அவன் யோகக்காரன்டா. யோகம் தரும் அப்படின்னாக்கா, யோகம்னாக்கா அஷ்டயோகமும் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய 8 திக்குகளையும் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை வரவழைக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு கலசம். ஸோ அம்சமான கலசம்ப்பா, அம்சமான அமைப்பு. அம்சம் அம்சம் அம்சம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அங்கே தான் தெய்வீகம் இருக்கும். அப்போ தெய்வீக எண்ணத்தோடு, தெய்வீக சிந்தனையோடு அழகாக செய்யக்கூடிய, சரணாகதியோடு செய்யக்கூடிய ஒரு கலசம். வெள்ளிக்கிழமை நம்ம அழகாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சரணாகதியோடு நம் குலதெய்வத்தை வேண்டிட்டு அகத்தியர் சொன்ன, அகத்தியர் பெருமானே என் அகத்தில் உள்ள எல்லா தீமைகளும் நீங்கிவிட வேண்டும், அகத்தை தாங்கும் என் இல்லமும் எல்லா வகையான தீவனைகளிலும் சூனிய கட்டுகளிலிருந்தும் தெய்வீகத்தன்மை மட்டும் வர வேண்டும். ஸோ அந்த தெய்வீக கட்டு, சூனிய கட்டுகள் விலக வேண்டும், திருஷ்டிகள் அகல வேண்டும், எல்லா தீய சக்திகளும் விலக வேண்டும், எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டும் மனசார நினச்சிக்கிட்டு இந்த கலசம், ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க, தட்டில் பச்சரிசியை நிரப்பிக்கிட்டு நம்ம அங்கே தண்ணி, அந்த சொம்பு, அந்த முக்கியமான சொம்பு சொன்ன இல்லையா, அந்த சொம்பில் தண்ணி, மஞ்சள் தண்ணி வந்து 3/4, அதாவது கழுத்தளவில் நீங்கள் அந்த மஞ்சள் தண்ணியை கலந்து வச்சுட்டு அதில் நம்ம போட வேண்டியது 12 ஏலக்காய், அடுத்தது 6 ஜாதிக்காய், அவ்வளோதாங்க. நல்லா அழகாக அந்த தேங்காய் சொன்னால் நெத்து தேங்காய், அதை அப்படி வச்சுருங்க. அந்த 3 ஓட்டையும், அதாவது மேலே வந்து கலசம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே தூக்கி வச்சிட வேண்டியதான். இந்த சைடில் துளசி வில்வம், முக்கியமாக துளசி வில்வம் மாயிலை, இந்த மாயிலை தான் மகா இலை, மகாசக்தி. துளசி துன்பத்தை போக்கும். அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வில்வம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா சக்திகளையும் வென்றுவிடும், எல்லா தீய சக்திகளையும் கொன்றுவிடும். ஆக ஒரு அம்சக்கலச யோகமாக உள்ளே இருக்கும். இதை அப்படியே 7 நாள் வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்களா, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். வியாழக்கிழமை முடியுது, நீங்கள் திருப்பியும் வெள்ளிக்கிழமை அந்த கலசத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுசாக வைக்கலாம். இதேமாதிரி நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். தேவைப்பட்ட இதிலேயே பல நல்ல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி அதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வீடு ஃபுல்லாக தெளிச்சிடலாம், வீட்டில் இருக்கிறவங்க மேலே தெளிக்கலாம், காரில் தெளிச்சிடலாம், வியாபார ஸ்தலங்களை தெளிக்கலாம். இப்படி நம்மளுடைய எல்லா வகையான நல்ல சக்திகளையும் ஈர்த்து வைத்திருக்கும். மேலே வச்சுருக்க அந்த தேங்காய் ஒரு டிவைஸாகவே மாறி இருக்கும். அந்த தேங்காய் அப்படியே குடுமையை பிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் வச்சிடலாம், இல்லைனா நீங்கள் வியாபார ஸ்தலங்களில் வச்சிடலாம். நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த 3 கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து எனர்ஜியாக இந்த 7 நாட்களும் அதை எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம், அதை அழகாக தெளிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கனாக்கா புதுசாக ஒரு தேங்காய் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடிமை தேவையில்ல, அடுத்தது பார்த்திங்கன்னா அதே கலசத்தை வச்சிடலாம், அதே தேங்காய் வச்சிடலாம். ஸோ தண்ணி மட்டும்தான் நீங்கள் மாற்றி வச்சிட்ருக்கீங்க, இலையை மாற்றுறீங்க. மீன்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய வில்வம், துளசி, அந்த மாயிலை, இந்த 3ஐயுமே மாற்றிட்டு வரீங்க, அவ்வளோதான். ஸோ இது தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் அவ்வளோ அம்சமான கலசம் உருவாகும். எல்லா வகையான கலா அம்சமும்னா எல்லா வகையான கலை, ஆயக்கலை 64, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க வீட்டில்.
ஒவ்வொருத்தங்களும் ஒரு வகையான யோசனைகள் இருக்கும். ஒவ்வொரு வகையிலையும் எல்லாத்துலேயும் ஒரு வந்து ஒரு அரசவை ஆளக்கூடிய சக்திகள் இருக்கும். சில விஷயத்தில் பிளாக் ஆகிருக்கும், சில இது பிளாக் ஆகிருக்கும். ஸோ அப்போது இது எல்லாத்தையும் தூக்கக்கூடிய அற்புதமான விஷயம் தான் இந்த தண்ணி தாங்க சார் தீர்த்தம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 9 கிரகத்தின் ஆட்சியும் உள்ளே இறங்கும் சர்வ காரிய சித்தி. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை குடிக்கலாமான்னு நல்லா கேட்குறீங்க, தேவையில்லை. ஏன்னா இது வந்து 7 நாட்கள் இருக்கிறதுனால தண்ணிங்கிறதுனால அது வேறு ஒரு ப்ராசஸில் இருக்கும். அது தெளிக்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வெளி உபயோகம், கடை வாசல், நிலைவாசல், அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் தெய்வீகத்தன்மையாக நீங்கள் வச்சுருக்கீங்களோ கேஷ் பாக்ஸிங், இந்த தண்ணியை எங்கே வேணாலும் தெளிக்கலாம். இந்த ஏலக்காவும் உள்ள ஜாதிக்காயும் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து தனியாக ஒரு வச்சு எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம், ஒவ்வொரு புதுசாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி போடும் பொழுது உங்களோட வீடு அம்சமாக மாறும். இதை தொடர்ந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 டேஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு புதுசாக கூட பண்ணலாம். இல்லை என்னால் முடியும், நான் தொடர்ந்து இதை பண்ணுவேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே பண்ணலாம். இல்லை என்னால் மாதத்துக்கு ஒரு தடவை தான் இது பண்ண முடியுதுன்னா பண்ணலாம். ஆக எந்த அளவுக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடு சுபட்சமும் நல்ல யோகமும் யோக அம்சமும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ காரிய சித்தி ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் ஒரு பல பல பலன்னு ஒரு ஸ்டார் மின்னிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு படியும். நம்ம எவ்வளோ இடத்துக்கு போகிறோம், எவ்வளோ இடத்து நிறைய பேர் வந்துட்டு போவாங்க வீட்டுக்கு, அந்த பளபளப்பான கண்ணாடி என்னாகும் குறிப்பிட்ட நாளில். இது இயற்கை. நீங்கள் வெளியில் போய் தூக்கி ஒரு கண்ணாடி வச்சிங்கன்னா ரோட்டில் போகிற வகை போகிற எல்லா புகையும் டஸ்ட்டும் மேலே ஒரு இடத்துல படியும். அப்புறம் துடைக்கணும் வேண்டிய சூழ்நிலை இருக்கு. யாரும் நம்மளை கழுவிக்கிறது, மேலால் குளிக்கிறோம், உள்ளழகை யாரும் கழுவதில்லை. அப்போ இந்த மாதிரியான தீர்த்தங்கள் தான் அந்த காலத்தில் முன்னோர்களால் சித்தர்களால் சொல்லப்பட்டது. அகத்தியர் அகத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இதை தான் இதில் சொல்லியிருக்கார். ஸோ அகத்தை ஆள்பவர் அவர். அப்போ அகத்தியர் ஒரு முக்கியமான சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, முன்னோர்கள் சொன்னதை தவறவிடக்கூடாது. ஸோ எல்லாம் சத்தியமான உண்மையே. செய்து நலம் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.